ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அடுத்த கட்ட எதிர்காலத்துக்கு உங்களை கொண்டு போறேன். மூன்றாம் உலக போர் நெருங்கிக்கிட்டே இருக்கு, நம்ம நோக்கி மூன்றாம் உலக போர் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி இந்த மூன்றாம் உலக போர்னு ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இருப்பு நிலையை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிடிக்ஸ். எல்லாரும் சொல்லுவாங்க ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ், புவிசார் அரசியல். இந்த புவிசார் அரசியலோட அடிப்படை தத்துவம் என்னன்னா, மூன்றாம் உலக போர் வந்துச்சுன்னா, இல்ல ஒரு காலத்துல ஒரு பெரிய போர் வந்துச்சுன்னா, அந்த காலகட்டத்துல நம்ம நாடுகளை எப்படி தற்காத்துக் கொள்வது, இதுதான் ஒவ்வொரு நாடு சிந்திக்கிற அடுத்த கட்ட செயல் திட்டம். அப்ப அந்த ஜியோ பாலிடிக்ஸால் பாதிக்கப்பட்டவன் தான் தமிழன். எப்படி பாதிக்கப்படுறான், நான் சொன்ன பாத்தீங்களா, இது மத்திய புள்ளி, கடலுக்கு மத்திய பகுதியில் இருக்கு தமிழ்நாடு, தமிழீழமும்னு. சீனாவுக்கு எண்ணெய் கிடங்கே கிடையாது, சீனால எங்கேயுமே எண்ணெய் அவன் உற்பத்தி பண்ண முடியாது, எண்ணெயே இல்ல அவங்கிட்ட. அப்ப ஆயில் வேணும்னா, பெட்ரோல் வேணும்னா அவன் அரபு நாடுகளை அணுகணும். அரபு நாடுகள் பெட்ரோலை கடல் வழியா தான் அனுப்பி வைப்பான். அப்ப இந்த கடல் வழியா வர பெட்ரோல் ஒரே இதுல ஸ்ட்ரெச்சுக்கு வர முடியாது, நடுவில் ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி ஹால்ட் பண்ற இடம் தான் இன்னைக்கு இலங்கை சீனாவுக்கு. அப்ப என்ன சிந்திக்கிறான், சீனா வல்லரசு ஆகக்கூடாது, சீனா ஒரு பெரிய நாடா மாறக்கூடாது, சீனாவோட வலு இழக்கணும். அமெரிக்காக்காரன் என்ன பண்றான், இந்த பெட்ரோல் வழித்தளத்துல தனக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்றான், இலங்கையில தனக்கு வேணும்னு வரான். சீனா என்ன பண்றான், எப்படியுமே இலங்கை வேணும். அப்ப என்ன பண்றான், இலங்கை தனக்கு வேணும்னு சொல்லிட்டு சீனாக்கார வரான். ரெண்டு பேரும் யாருகிட்ட வராங்க, தலைவர் பிரபாகரன் தந்தாங்க. வந்து என்ன கேட்டாங்க, நீ எனக்கு இந்த பெட்ரோலை நான் இங்க கொண்டு போறதுக்கும் கொண்டு வரதுக்கும் நீ உன்னோட துறைமுகங்களை கொடு, சீனா உன்னை வந்து ஒரு நாடா அங்கீகரிக்கும். அவ்வளவு பெரிய வல்லரசு நாடு சீனா, சொல்லுது உன்னை அங்கீகரிக்கும். என்னோட ராணுவ தளவாடங்களை நான் நீங்க ஈழத்துல அனுமதி, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். அதே மாதிரி அமெரிக்காக்காரனா, எனக்கு என்னுடைய ராணுவ தளவாடத்தை நீ ஈழத்துல அனுமதிச்சா நான் உனக்கு அங்கீகாரம் தரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரன் சொல்றான். ஆனா தலைவர் வந்து அதை ஏத்துக்கல. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து நாங்க இங்க பேசணும் அவசியமே இல்ல. அவர் அங்கீகரிச்சு, சரி எனக்கு தேவை ஒரு நாடு, தமிழ் இனத்துக்கு தேவை ஒரு நாடு, சரி நீ அங்கீகரிக்கிறான் சொல்லி அமெரிக்கா எனக்கு உனக்கு இடம் தரேன், இவருக்கும் இடம் தரேன், ரெண்டு பேரும் அங்கீகரிக்கணும்னா என்னைக்கும் அங்கீகரிச்சு விட்டுருப்பாங்க. தலநாடம் என்பது ஈழத்துல வந்துச்சுன்னா நாளைக்கு உலக போர் வரும்போது மொதல் படிகாடு தமிழ்நாடு. சீனாக்காரன் கொண்டு போடுவாங்க, இந்தியாவில் டெல்லியில போய் கொண்டு போடுவான், தமிழ்நாட்டில தான் போடுவான், சென்னையில தான் போடுவான். சீனாக்காரன் வந்து போட்டா சாவரம் யாரு, தமிழ. அமெரிக்காக்காரன் வந்து நாளைக்கு வேற ஏதாவது நாடோட சண்டை போட போகும்போது எங்க போடுவான், எல்லாம் அடி வாங்குறது தமிழனா தான் இருப்பான். இத முன்னாடியே யோசிச்சுதான், உனக்கு நான் அதெல்லாம் தர முடியாது, நான் என் நாடை எப்படி வாங்கிக்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் புறந்தன்னாரு. இந்த முட்டாள் இந்திய அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு, தலைவருக்கு ஆதரவா இருந்து இந்த ஈழத்தை பெற்று அந்த ஈழ நாட்டை இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிற மடையை என்ன பண்றான், அங்க கொண்டு போயிட்டு இலங்கை சிங்களவனை தனக்கு ஆதரவா மாத்திரான். சிங்களவனை கூட வச்சுக்கிட்டு இலங்கையை முழுக்க நம்ம கூட வச்சுக்கலான்ட்டு. இன்னைக்கு இலங்கை யாரோட இருக்கு, இன்னைக்கு சீனாவுக்கு ஆதரவா தான் இருக்கு, சீனாவுக்கு ஆதரவா இருக்கு, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கு, இலங்கை வேற யாருக்கு ஆதரவா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்காக நம்ம ஒழுங்கா வாழணும், நம்ம தமிழ் இன மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவங்க நல்லா வாழணும் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்துக்காக, தனக்கு நாடு கிடைக்கும், தன் மக்களுக்கு நாடு கிடைக்கும் என்ற சிந்தனையை யோசிக்கல. ஏன்னா அவர் நம்ம ஒன்னா பார்த்திருக்காரு, இவனும் தமிழன் அவனும் தமிழன், ஆனா நம்ம அவன் ஈழத் தமிழன் தானே, அவன் வேற நாட்டில் இருக்க தமிழன் தானே, உணர்வு இல்லை. அங்க அத்தனை பேர் கற்பழிச்சு கொண்டான், ஏன் கற்பழிக்கிறான், தமிழ் பெண்கள் ஏன் கற்பழிக்கிறான், தமிழ் பெண்களுக்கு தான் கற்பு இருக்கு, வேற எதை கூட போய் கற்பழிக்க முடியும், தமிழ் பெண்கள் தான் கற்பிடுக்கு, அதனாலதான் கற்பிடுகிறான். எதுக்கு, ஆண்கள் தமிழ் ஆண்களுக்கு வீரம் இருக்கா என்பதற்காக சோதிக்கிறான். என்ன நடந்துச்சு, நம்மளால ஏதாவது செய்ய முடிஞ்சதா, எத்தனை ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு, 2009 எத்தனை ஆண்டுகள், இன்னைக்கு வரைக்கும் ஈழத்துல தமிழ் பெண்களை வச்சு விபச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா, அரிக்குது உடம்பு எரியுது. நினைச்சு பாக்குற ஒவ்வொரு முறையும் நாட்டுக்காக விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்து சண்டை போட்ட ஒவ்வொரு போராளியும் அவங்க விபச்சாரியா மாத்தி வச்சிருக்கான் சிங்கள. என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து தமிழ்நாட்டுல பிறந்துட்டோம், தப்பிச்சிட்டோம், வெக்கம் கட்டு மான கட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்மளே ஈழத்துல பிறந்திருந்தா என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கற்பழிக்கும் போது நான் சும்மா இருக்க முடியுமா, என் கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை கற்பழிக்கும் போது நான் சும்மா இருக்க முடியுமா, துப்பாக்கி எடுத்து நான் சுடுவேன், சுட்டிருப்பேன், நான் தீவிரவாதியா தான் இருந்திருப்பேன், இதுதான் உண்மை. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண் மகனும், ஒவ்வொரு தமிழ் மகனும், தமிழ் தாய் பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தீவிரவாதியா தான் இருந்திருப்பான். அப்படிதான் இருந்தாங்க தமிழர்கள் அங்க. இவ்வளவு பண்ணானே சிங்கள, ஒரு விடுதலை புலி ஒரு சிங்களவத்தியோட சேலையோ ஒரு தாவணியோ இழுத்தானா, ஏன் இழுக்கல, தமிழனுடைய மாண்பு
அந்த மாண்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாண்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளவு நாளா கலைஞர் என்ன இருந்தாலும் வயசாயிடுச்சு இல்ல சிந்தனை, இது சிந்தனை இருக்கா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன இருந்தாலும் ஒரு அம்மா வந்து நமக்காக ஏதோ செஞ்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாண்பு, இந்த மானம் கட்ட மாண்பு? யோசிக்கிறது என்ன செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும், என்ன செஞ்சாங்க சிந்திச்சு பாருங்க. கலைஞர் இது செஞ்சா இதனால தமிழ்நாடு நல்லா இருக்குப்பா, ஜெயலலிதா இது செஞ்சாரு தமிழ்நாடு நல்லா இருக்குப்பா, இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்போ கிடையாது ஒன்னும் தெரியல. அப்ப தொடர்ச்சி ஏன் அதிமுக திமுக தூக்கி போட வேண்டியதானே சொல்றேன். இந்த தேர்தலில் கண்டிப்பா திமுக சமாதி கட்டியே ஆகுறீங்க. நீங்க வேற எந்த கட்சிக்கான வாக்கு செலுத்துங்க, எங்களுக்கு மட்டும் நீங்க செலுத்துங்க, திமுக செலுத்தி ஆகுங்க. செலுத்தினீங்க கையில புஷ்ட வந்து சாவிங்க, இதை செய்ய வயிறறிஞ்சு சொல்றேன், வயிறறிஞ்சு சொல்றேன். அனுமதிச்சுட்டு இருக்கவன் அவன் தான் ஆபத்தானவன்.